மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான உடல்நலத்துக்கு ஆரோக்கியமான ஒரு குழம்புங்க. மதுரை ஸ்பெஷல் வந்து மசாலா இடி குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட தனியாக மட்டும்தாங்க 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகா வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, ஓமம் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். அப்புறம் உளுந்து, கடுகு எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு தேவை. சாம்பார் வெங்காயம் 1/5 பல் பூண்டு, தக்காளி இடிக்கிறதுக்கு. இதை எல்லாத்தையுமே முதல் வறுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் புளித்தண்ணி, உப்பு, அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு தேவையானது. அதாவது உடம்புனால முடியாதவங்க, அதாவது ஜுரம் வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்க்கு வந்து இது ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் மிதமான தீயில் ஃபஸ்ட்டு தனியா எல்லாத்தையுமே ஒன்றா தான் சேர்க்க போகிறோம். வெந்தயம், கடுகு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கலாம். சிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது போட்டோம்னா கறிக்கடும், இது லேசாக வறுப்பட்டும் போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தை கடைசியில் சேர்த்துக்கலாம். மற்றது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்து வறுத்துக்கலாம். சிம் பண்ணிட்டு மெதுவாக கருகாமல் வறுத்துக்கலாம். இது பாதி அரைவேக்காடு வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இதில் வந்து நம்ம சாதம் சுட சுட போட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த குழம்பு சாய் டிஷ்ஷாக வச்சு ஊற்றி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. எங்கள் தங்கைக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்த குழம்புங்க. இது பாதி வறுப்படட்டும். இப்போ இது பாதி வறுப்பட்டுருது. இப்போ நம்ம வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாய் எல்லாமே, மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நான் 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த மிளகாய். இது 1 வாரம் வரைக்கும் கெடாது. நல்லெண்ணெய் விட்டு செய்யணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 மண்சட்டி வச்சுருக்கேன். காஞ்சோன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி வந்து காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் வந்து சாதா எண்ணெயில் இது பண்ணுங்கள். கடைசியாக 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். மண்சட்டி வந்து இல்லை வந்து 3 ஸ்பூன் அந்த வந்து குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். சட்டி காயட்டும். நம்ம கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிக்க போகிறோம். சட்டி லேசாக காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் வெடிச்சோன்னா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டை வந்து நம்ம இடித்து தான் சேர்க்க போகிறோம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கொடுத்துட்டோம். பொடி ஆறிச்சு தக்காளி இங்கே வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நான் பொடி பண்ணிட்டு வந்துடுவேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். நல்லா மசிஞ்சு இருந்தாச்சு. அந்த அளவு இருந்தால் தான் குழம்பு. இப்போ வெளியூர் போகிறோம் அப்படின்னா நம்ம தக்காளி அவாய்ட் பண்ணி கூட நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி கொதிக்கிறது கூட நம்ம அந்த இடிக்க வேண்டிய மசாலாலாம் தயார் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதி வரட்டும். இப்போ நம்ம இடிக்க வேண்டிய இதெல்லாம் பொருளெல்லாம் இடிச்சுக்கலாம். பூண்டு நல்லா இடிச்சிடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடி
அதனால் நம்ம வந்து பெரிய பிள்ளைங்க பெரிய பிள்ளை போனால் அப்படி இல்லைன்னா இடித்து சேர்க்குறது தான் நல்லா ருசியாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு இதில் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க, ஒன்று ரெண்டாக இருக்கணும் வெங்காயம்லாம். நல்லா இதை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஃபுல்லாக இடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை எல்லாத்தையுமே சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணுங்க, இடித்ததில் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம இறக்க போகும்போது அந்த வெங்காயத்தை போடணும். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து முடித்தோன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். நம்ம பச்சையாக போட்டோம் இல்லைங்களா, பூண்டு சாம்பார் வெங்காயம் அதெல்லாம் நல்லா பச்சை வாடை போக நல்லா வெந்து வரணும். அந்த அளவு இது கொதிக்கட்டும் பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்து நல்லா கலக்கி கொடுங்க. நல்ல கம கம மன வாய்ஸ் இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இதுக்கு காய் எதுவுமே தேவையில்லை. இதில் போட்டிருக்க பூண்டும் சாம்பார் வெங்காயமும் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் குழம்பை ஏற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு இது கொதிக்கட்டும். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், மிளகா அரைச்சிருக்கோம், அதுவே காரம் இருக்கும். லிமிட்டாக தான் இருக்கணும் இந்த குழம்புக்கு. இது மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும் பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் சேர்க்கும்போது, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். உப்பு எல்லாம் கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. அசத்தெல்லாம் குழம்பு ரெடியாக எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இடித்து வச்சோம் இல்லைங்களா அந்த சாம்பார் வெங்காயம், பூண்டு வேண்டாம், சாம்பார் வெங்காயத்தை மட்டும் வேடாக போட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்தது துவரை மசாலா. துவரை மசாலாக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு காய் இது நல்லாயிருக்கும், பொடிச்ச காயாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சு. இதோட துவரை வேக வச்ச துவரை, இதுக்கு இந்த மாதிரி தாளிச்ச பயிர் வகைகள் அந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது ஏன்னா குழம்பு வந்து காரமாக இருக்கும்போது, புளி குழம்பாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இதை சேர்த்து தாளித்து வச்சுக்கலாம். ஒரு அப்பளம் ஒன்று பொறிச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்று தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்கலாம், இல்லாட்டினா வெறும் சோம்பு பொட்டுக்கடலை வத்த மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூளை வந்து இதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ சேர்த்துக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா சேர்த்துக்கலாம்.
அடுப்பை சிம் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ துவரை மசாலா சுண்டலும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மதுரை ஸ்பெஷல் மசாலா இடி குழம்பு ரெடி ஆகிடுது. பார்த்துங்க நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு சூப்பராக துவரை சுண்டல் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுது. நல்ல மணக்க மணக்க நல்ல ருசியோட உடல்நலத்துக்கு ஆரோக்கியமான ஒரு குழம்பு இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.